சோசியல் மீடியால ஒரு பேனர் ஒண்ணு ஷேர் ஆயிட்டு வருது. இந்த ஒரு பேனர்ல நிறைய பேனர்கள் ஷேர் ஆயிட்டு வருது. என்ன அப்படின்னா அதுல தல அஜித் இருக்காரு சார். கீழே என்ன போட்டிருக்காங்க, என்றும் தல ரசிகன் ஆனால் தளபதி தொண்டன். உங்க தொகுதிக்கு யார்ட்ட வந்து உங்களுக்கு நல்ல செய்வான்னு தோணுதோ அவங்க நீங்க ஓட்டு போடுங்கன்றதுதான் அவரு எப்பவுமே சொல்லுவார். ஓகே, சோ அந்த வகையில வந்து அஜித் ரசிகர்கள் அந்த மாநாட்டுக்கு போறதோ இல்ல இது வந்து அந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஆனா வந்து இந்த மாதிரி பேனர் வைக்கிறது இருக்குல்ல, அதிகமா தல ஃபேன்ஸ் எல்லாம் கலந்துக்க போறாங்கன்ற ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு அஜித் விஜய் ஃபேன்ஸ் தாண்டி மற்ற கட்சிகள் இருந்துமே நிறைய ஆட்கள் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தல அஜித்குமார் வந்து தளபதி விஜய்க்கு வாழ்த்தி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு, அதை ஓபன் பண்ணி தளபதி விஜய் பேச போறாரு. இந்த மாதிரி நம்ம நண்பர் நம்மள வாழ்த்தி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த அஜித் மட்டும் இல்ல, இருக்கிற திரைத்துறைகளுக்கு பல பேர் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. வாழ்த்து சொல்லுவாங்க, அது வந்து யார் சொன்னாங்கன்றது வந்து வெளிப்படையாக வெளியே சொல்லலாம் கூட. பொலிட்டிக்கல் என்ட்ரின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நாளைக்கு மாநாட்டுல இருந்தே கணக்கு எடுத்துக்கலாம் சார். எந்த காஸ்டியூம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? 100% சொல்லிடலாம், யாருக்குமே தெரியாத தகவல். இதை நம்ம அந்த இடத்துல உடைச்சிடலாம். என்னன்னா சினிபெப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வணக்கம் போல பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சார் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், தளபதி விஜயோட தமிழக வெற்றிக்கழக முதல் மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு பணிகள்லாம். எந்த நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாலும் அதுதான் சார் காட்டுறாங்க. ட்ரான் ஷாட்ல நைட் எஃபெக்ட்ல எப்படி இருக்கு பாருங்க, டே எஃபெக்ட்ல எப்படி இருக்கு பாருங்க, என்னென்ன கட் அவுட் இருக்குன்னு பாருங்கன்னு தான் சார் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது செங்கல்பட்டுல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க போல சார். ஃபுல்லா பேனர் வைக்கிறது, போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க சார். இப்ப சோசியல் மீடியால ஒரு பேனர் ஒன்னு ஷேர் ஆயிட்டு வருது. இந்த ஒரு பேனர்ல நிறைய பேனர்கள் ஷேர் ஆயிட்டு வருது. என்ன அப்படின்னா அதுல தளபதி விஜய் இருக்காரு சார், வழக்கம் போல அவர் இருப்பாரு. கூடவே தல அஜித் இருக்காரு சார். கீழே என்ன போட்டிருக்காங்க, என்றும் தல ரசிகன் ஆனால் தளபதி தொண்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு யூனிட்டி கிரியேட் ஆகுது. மனால நாங்க பெருசா நீங்க பெருசான்னு தல ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்க. ஒரு யூனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. எனக்கு என்ன ஒண்ணுன்னா, தல அஜித் குமார் எப்படியும் விரும்ப மாட்டாரு சார். அவரோட போட்டோவை வந்து இன்னொரு ஒரு கட்சியில பயன்படுத்துறது அப்படின்றத எப்படியும் விரும்ப மாட்டாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி? இல்ல, அதெல்லாம் அவர் வந்து அஜித் வந்து எப்பவுமே அந்த வந்து ஒரு அரசியல் சார்பா வந்து யாருக்குமே வந்து ஆதரவு தெரிவிக்காத ஒரு ஆள். இது வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறது என்னன்னா, வந்து அவங்க வந்து என்னன்னா அஜித் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க வந்து உங்களுடைய வேலையை பாருங்க, நேரம் இருந்தால் என்னோட படத்தை பாருங்க அப்படின்றது அவருடைய கொள்கை. சரியா? அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என்னன்னா, நீங்க வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுறோம், அதை வந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. உங்க தொகுதிக்கு யார்ட்ட வந்து உங்களுக்கு நல்ல செய்வான்னு தோணுதோ அவங்க நீங்க ஓட்டு போடுங்கன்றதுதான் அவரு எப்பவுமே சொல்லுவார். ஓகே, சோ அந்த வகையில வந்து அஜித் ரசிகர்கள் அந்த மாநாட்டுக்கு போறதோ இல்ல இது வந்து அந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, ஆனா வந்து இந்த மாதிரி பேனர் வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் தப்பா தான் எனக்கு தோணுது. ஓகே, ஓகேவா? நீங்க அரசியல் அப்படின்னு போகும்போது நீங்க வந்து அங்க போய் ஆதரவு தெரிவிங்க, நீங்க அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அது அவர் எதுவுமே எதிர்ப்பு சொல்ல மாட்டார். நாளைக்கு வந்து தேர்தல் நிற்கும் போது நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க, அதெல்லாமே உங்களுடைய சுய விருப்பம். ஓகே, அது வந்து அது யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. ரைட். ஆனா இந்த மாதிரி வந்து பேனர் வச்சது வந்து கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. தப்பா தான் இருக்கு. ஆமா, அவரே கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாரு, டிஸ்டர்ப் ஆயிருப்பார்ல சார். தல இல்ல, அவருக்கு ஷூட்டிங்ல பிஸியா இருக்கனால அதுக்கு அவருக்கு நாளைக்குள்ள அது போயிருக்குமான்னு தெரியாது. ஓகே சார், அதனால வந்து என்ன நடக்குன்னு தெரியல. ஓகே சார், என்னன்னா ஒரு விஷயம், உலகமே வந்து இந்த மாநாட்டம் வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து சிறப்பாக செய்கிறதுக்கான வேலைகள் இது பண்ணாங்க. என்னென்னா வந்து நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், அதை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதில்லை. வர்றவங்களுக்கு என்னென்னா வந்து சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஆட்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சாலும் ஒரு 11 மணிக்கு டீ காஃபி கொடுக்குறது, பிஸ்கட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஓகே, ஓகே சார். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து வரவங்க எந்த விதத்துலயும் சோர்வாயிடக்கூடாது. அந்த மாதிரி வந்து பிஸ்கட் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டப் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர். ஸோ அது வந்து சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து தொண்டர்கள் வர்றது காலையில வந்துருவாங்க. சரி. ஆனா வந்து விஜய் வந்து ஒரு 4 மணிக்கு தான் வந்து அங்க இது வராரு, மாநாட்டு திருநெல்வேலிக்கு வராரு. ஓகே, வந்து நேரம் கொடியேற்றிட்டு அப்புறம் மேடைக்கு வராரு. அதுக்கப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த மெயின் மாநாடுன்றது 4 to 10 அந்த டைம்ல தான் நடக்கும். ஆமா. காலையில இருந்து பல ஊர்கள்ல இருந்து தொண்டர்கள் வர ஆரம்பிச்சாங்க. நிகழ்ச்சி நடக்கும்ல, அந்த கலை நிகழ்ச்சி அது இதுன்னு சொல்லி ஏதோ நடந்துட்டு இருக்கும். அது ஃபுட் சாப்பாடு இது மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் இருக்கும். விஜய் வர்றது 4 மணிக்கு வராரு. ஓகே சார். அனைமா வந்து என்னன்னா வந்து செங்கல்பட்டு தாண்டி பரனூர் அந்த டோல் கேட் தாண்டினதுக்கு அப்புறம் ஓபன் இதுல கார்ல வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ஆமா சார். மேல ஏறி மக்களை பார்த்துட்டே போவாரா எப்படி சார்? இல்ல அதுதான், ஏன்னா இப்ப நீங்க வந்து இன்னொரு வீடியோவும் பார்த்தோம். என்னன்னா வந்து அது விக்கிரவாண்டியிலேருந்து ஒரு அந்த மானா நடக்கிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பேனர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. பசங்க வந்து பேனர் இது வச்சிருக்காங்க. அவங்க என்னன்னா கூலி வேலை செய்கிற ஆட்கள் ஆளுக்கு 100-200 அந்த மாதிரி எதாவது போட்டு தான் அந்த ஒரு 20 ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே,
போலீஸ் வந்து அதை என்னன்னு சொல்லிருக்காங்க, வைக்கக்கூடாது, எடுத்துருங்க, பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னா சிலதை கலக்கிட்டாங்க. சிலது வந்து என்னன்னா கலட்டா மட்டும் இருந்திருக்காங்க உங்களுக்கு, நைட்டு நைட்டா யாரோ வெட்டி போட்டுருக்காங்க, அந்த போலீஸ் கட்டினா வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு அரசியல் இருக்குமா சார் பின்னணியில? இதுக்குள்ள கண்டிப்பா இருக்கும்ல, அரசியல் இல்லாம எப்படி இருக்கும்? நீங்களா போலீஸ் வந்து ஒரு சில காரணங்கள் சொன்னாலும் பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கு இதுல. கண்டிப்பா இருக்கும், ஏன்னா வந்து மற்ற மாநாட்டுக்கும் வந்து இவ்வளவு பெரிய கிரௌடு வரப்போற ஒரு மாநாடுன்ற இருக்குல்ல, அது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமாவும் அதிசயமும் தான் இருக்கு. ஓகே சார். சார், இந்த மாநாட்டுல கூட்ட கூட்டமா தளபதி விஜயோட ரசிகர்களும் தளபதி விஜயோட தொண்டர்களும் வரப்போறாங்க சார். பட் அதிகமா தல ஃபேன்ஸ் எல்லாம் கலந்துக்க போறாங்கன்ற ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு சார். உண்மையா சார்? இல்ல, நிறைய தல ஃபேன்ஸ் வந்து இங்க போறாங்க, தளபதி விஜயோட மாநாட்டுக்கு போறாங்கன்ற ஒரு நியூஸ் இல்ல. அது என்னன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் வந்து, அரசியல் நிலைப்பாடுல வந்து என்னன்னா, ஒரு எப்பயுமே வந்து ஒரு அரசியல் பிடிக்கல அப்படின்னா ஒரு மாற்று அரசியல் வந்து யார் முன்வைக்கிறாங்க, நல்ல கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க, அவங்க நோக்கி வந்து போறது வந்து இயல்பு தான். ஓகே சார். சோ என்னன்னா, இப்ப நம்ம நேற்று பேசின வீட்டுல பேசுற மாதிரி தான், ஏன்னா காமராஜர், அம்பேத்கர், பெரியார் அந்த மாதிரி வந்து எல்லாருடைய இது வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சில இதில் ஆட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். ஸோ அவர் சோழ பாண்டியர்களோட இதுவும் ஆட் பண்ணியிருக்கா? ஆமாம், பண்ணியிருக்காரு. அது வந்து என்னன்னா, யாருக்கு எதிரான அரசியல் அவர் வந்து நாளைக்கு பண்ண போறாரோ அதை பொறுத்து தான் நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஓகே. அது வந்து என்ன அரசியல் வந்து பண்ண போறாரு, யாருக்கு எதிரான அரசியல் பண்ண போறாரு, யாரை வந்து இந்த மக்களுக்கு என்ன நல்லது செய்யப்படணும் அவர் சொல்றது இருக்குல்ல, அதை பொறுத்து இந்த மாநாட்டோட இது இருக்கும். ஓகே சார். எக்ஸ்டர்ஸுமே கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. யாராவது வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணிட மாட்டாங்களான்ற ஒரு இதில் தான் இருக்காங்க, வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. ஏற்கனவே ரஜினி வருவான்னு நினச்சி ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. வரலன்னு போது இப்போ அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு வந்து அதுக்கு முன்னாடி ரஜினிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வருவே வருவேன்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் சொல்லிட்டு வரமாட்டார். ஆமாம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சம்மந்தமில்லாம அரசியலுக்கு வந்து ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போய் கடைசியில் இதாகிட்டார் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த், ஆமாம் சார். ஸோ இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ இது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களத்துக்கு வழிவகுக்கும் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ சில பாதி தல ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் தளபதி விஜய்க்கு இருக்கும்ல சார் கண்டிப்பாக இந்த மாநாட்டில்? எனக்கு தெரிஞ்சு அஜித் விஜய் ஃபேன்ஸ் தாண்டி மற்ற கட்சியிலேருந்துமே நிறைய ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். மற்ற கட்சி ஆட்களுமே வர்றதுக்கான வாய்ப்பு வருவாங்க, நிறைய சினிமா செலிபிரிட்டிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கேரவன் நிற்குது. ஓகே சார். சொல்லிருந்தீங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட் கலந்துக்க போறாங்க அப்படின்ட்டு. கேரவன் நிற்கனாலே ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டி வராங்க, அவங்க வெயிட் பண்ணுறதுக்கான இடமா இருக்கு. ஆமாம். ஓகே சார். சார், இந்த மாநாடு பற்றி இன்னொரு ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு சார். என்ன அப்படின்னா, தளபதி விஜய் பேசும்போது தல அஜித்குமார் வந்து தளபதி விஜய்க்கு வாழ்த்தி ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு, அதை ஓப்பன் பண்ணி தளபதி விஜய் பேச போறாரு, இந்த மாதிரி நம்ம நண்பர் நம்மளை வாழ்த்தி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி உண்மையா? தல அஜித்குமார் மாதிரி வாழ்த்து கடிதம் கொடுத்துருக்காரா தளபதி விஜய்க்கு? அது தவறான தகவல். அது அப்படிலாம் இல்லை. என்னன்னா, அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது சக நடிகரா நண்பரா வந்து தொலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருப்பாரு தவிர, அது மாதிரி லெட்டர் கொடுத்தா நீங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அந்த அவருடைய இது ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும். ரைட் சார். கண்டிப்பாக அஃபிஷியலாக நீங்கள் வந்து அவர் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஆதரிக்கிற மாதிரியும் ஒரு கணக்கு வந்துடும். ஆமாம். அதனால் அதை தப்பாக பண்ண மாட்டார், அஜித் பண்ண மாட்டார். ஓகே சார். அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆமாம். ஆனால் இவங்களும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் அந்த ஒரு இன்சிடென்ட்காக, அது இல்லைன்ட்டு சொல்லி. கண்டிப்பாக இல்லை சார். பேக் சைடில் மேபி கால் பண்ணி விஷ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும்ல சார்? அதெல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நடக்கும். என்னன்னா வந்து அஜித் மட்டும் இல்லை, இருக்கிற திரைத்துறைகளுக்கு பல பேர் வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. அது வந்து என்ன, யார் சொன்னாங்கன்றது வந்து வெளிப்படையாக வெளியே சொல்லலாம் கூட எல்லாருமே விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. ஓகே சார். சார், இப்போ வந்து தளபதி விஜய் இப்போ பூஜை ஸ்டைல்ஸ், பூஜை வீடியோ, அப்புறம் இப்போ கட்சி கொடி ஏற்றினார் சார். அதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார், ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட் போட்டு தான் அந்த கட்சி கொடியை ஏற்றிருப்பார், அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது பொலிட்டிக்கல் என்ட்ரின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ நாளைக்கு மாநாட்டிலேருந்தே கணக்கு எடுத்துக்கலாம் சார். எந்த காஸ்டியூமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? 100% சொல்லிடலாம். அது வந்து வேஸ்டி ஷர்ட்ல வர்றாரு. வேஸ்டி ஷர்ட் தானா சார் வர்றாரு? ஓகே. அதில் வந்து என்னென்னா ஒரு வித்தியாசம் என்னென்னா, யாருக்குமே தெரியாத தகவல், இதை நம்ம அந்த இடத்துல உடச்சிடலாம். என்னென்னா, பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து என்னென்னா வந்து மினிஸ்டர் ஒயிட்னு ஒரு ஷர்ட் போடுறோம், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், வெள்ளை வெள்ளை கட்சிக்காரையோடு பள்ளியில் வருவாங்க. ஆமாம். இவர் வந்து என்ன, கொஞ்சம் ஆஃப் ஒயிட்டில் வேட்டி சட்டையில் வராரு. ஓகே சார். வேட்டி சட்டை இந்த இது கரை கட்சி கரை கொடி போட்டு, ஓகே, கொடி அதை இது போட்டிருக்கு கரை வயசில், ரைட், போட்டு வராரு நாளைக்கு அந்த இதுதான். இனிமேல் வந்து என்னன்னா தமிழகம் முழுக்க வந்து அவருடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் ஆஃப் ஒயிட்டுக்கு இதெல்லாம் ஜவுளி கடைக்காரங்க ரெடி ஆகிட்டா போயிட்டு. ஓகே சார். அது ஒரு டிவிகே கட்சியோட ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி ஆகிடும் சார். என்ட்ரன்ஸ்ல இருந்து கார்ல இறங்கி அந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க சார் தளபதி விஜய்க்காக, அதுல இருந்து அது வரைக்கும் அவர் நடந்து வர போறாரு, நடந்து போய் ஸ்டேஜ் ஏற போறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சாத்தியமா சார்? இல்ல, ரொம்ப தூரம், அவர் தூரம் நடந்து போவாருன்னு தெரியாது. ஆனா கார்ல வந்து டாப் ஓபன் கார் இருக்குல்ல, அதுல வந்து அப்படி நின்றுட்டு மெதுவா போறது. ஆமா சார். அது அதுக்கான அதுக்கு தான் இருக்கு. கரெக்ட் சார். ஏன்னா இப்போ மூவி ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், அவர் கொஞ்சம் தூரம் ஃபேன்ஸ்க்காக நடந்து போயிடுறதுன்றது. ஓகே ஓகே. பிராக்டிக்கலா இது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஆமா, கண்டிப்பா. அவ்வளவு பெரிய கிரௌடுக்குள்ளே நீங்க அப்படி போகவும் முடியாது. போகவும் முடியாது. ஓகே சார்.
சார், ஃபைனலாக நாளைக்கு நடக்க போகுது சார், என்னென்ன கொள்கைகள் அறிவிக்க போறாரு யாருக்கும் தெரியல, எதுவுமே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல சோசியல் மீடியாவில், நாளைக்கு தான் கட் அண்ட் ரைட்டாக ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார், நீங்க விஜய் வந்து இதை செஞ்சா இதை சொன்னாக்கா இந்த மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும்ட்டு நீங்க எதிர்பார்க்குற விஷயத்த சொல்லுங்க சார். வந்து நான் எதிர்பார்க்கறது விட்டுங்க, அது வந்து நாளைக்கு வந்து விஜய் வந்து என்ன சொல்றாருன்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அவர் என்ன செய்யலைன்றதை நம்ம நாளைக்கு பேசலாம். ஓகே சார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா வந்து விஜய் சொன்ன மாதிரி வந்தேன்னா அந்த அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் இந்த மாநாட்டுக்கு வந்து போகணும், எந்தவித அசம்பாவம் நடக்காத அளவுக்கு. கண்டிப்பாக இந்த டூ வீலரில் வராதுங்கிறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வராதுங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம் சார், இந்த மாதிரியான பொருட்களை பாதுகாப்பாக நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த மாநாட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்குறீங்களோ அதில் தான் வந்து விஜயோட வெற்றி அடங்கி இருக்கு சார். ஆமாம் சார், ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு தொண்டனும் அதை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து வரணும், எந்த அசம்பாவமும் நடக்காத அளவுக்கு நீங்கள் வந்தால் அதுவே பெரிய சக்ஸஸாக இருக்கும். கண்டிப்பா சார், ஒரு ஒரு விஜய் ரசிகர்களும் விஜய் தொண்டர்களும் பல பல ஊர்ல இருந்து வராங்க. ஆமா, எல்லாருமே சேஃபா வந்துட்டு போகணும் சார். ஏன்னா பல லட்சம் பேர் வந்து கூட போற ஒரு இடத்துல வந்தீங்கன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதனால அந்த கவனமா இருந்தாங்கன்னா ஒரு ஒருத்தரும் இண்டிவிஜுவலா கவனமா இருக்கணும். ஆமா சார், இதான் லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட தளபதி விஜய்க்கு தான் சார் கேட்ட பேர். ஆக்சுவலி டக்குன்னு இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு பேட் இமேஜ் உண்டான மாதிரி ஆயிடும், அது இல்லாத அளவுக்கு அவருடைய தொண்டர்கள் பாத்துக்கணும். அது மட்டும் தான் நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் விஜய் பேருக்கு எதுவும் டேமேஜ் வராதுக்கும் பக்கத்துக்கு அவங்களோட சேஃப்டிக்கும் அவங்க முன்னுரிமை கொடுக்கணும். கண்டிப்பா 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 சார், எப்படி நடக்க போதுன்னு பாப்போம் சார் நாளைக்கு. அது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேசுவோம். நிச்சயமா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசுனீங்க சார், ரொம்ப நன்றி சார் தகவலுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.